உங்கள் பேர் சார்? பேர் ரவிக்குமார், டாக்டர் ரவிக்குமார். நீங்கள் வந்து ஏடிஎல்ல? நாங்கள் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர். தலைவாசலை பொறுத்த மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேயர் வந்து ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பாப்புலரான ஏரியா. நான் வந்திருக்கிறது கமர்ஷியல் லேயர். கமர்ஷியல் லேயர் நாமக்கலுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து லேயர் அதிகமாக இருக்குங்க. முட்டைக்கோழிகள் அதிகம் அங்கே இருக்குது. 22 to 25 lakhs முட்டைக்கோழிகள் இங்கே வந்து இருக்குது. மொத்த உற்பத்தி, முட்டை உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு 20 to 22 lakhs பண்ணுறாங்க இங்கே. ஒரு இதில் வந்து ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 110 to 120 tons. சரிங்களா, இந்த அளவுக்கு இங்கே தலைவாசலில் இது யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடிக்கு வருமானம் வந்து டெய்லி டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில். 30 லட்சம் அவரேஜாக 3 ரூபா கிட்ட 1 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. சரி, இந்த ராசி பணியில் நீங்கள் என்ன வரைக்குங்க? கணக்குள்ளையா இருக்கு. உங்கள் பேர்? அருள். சரி, இது உங்கள் ராசி பண்ணையில் என்னென்ன யூனிட் இருக்குது? நம்மளது வந்து லேயர் தான் சார். ஓகே, லேயர் செக் குறையார் கலந்து இது பண்ணி இது வந்து அதில் போய் கொட்டும் சார். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மூட்டையில் இருக்குதா இது இங்கே இந்த இது பண்ணுவோம் வந்து இது பண்ணுவோம் சார். இந்த இதில் கொட்டிடுவீங்க? ஆமாம் சார். சரி, இதில் கொட்டினீங்கன்னா இதில் வந்து பக்கெட் இருக்குது. ஓகே, பக்கெட் எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுருவோம். இப்போ பக்கெட்லேருந்து அள்ளிட்டு மேலே போயிருது. எலிவேட்டர் சொன்னீங்க? ஆ, எலிவேட்டருங்க சார். ஓகே, இதுலேருந்து அதில் போயிடும். அந்த மிஷினில் அதில் வந்து கீழே ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, அது ஒரு அளவாக கொண்டு போயிட்டு அந்த இதில் கொட்டும். அதை வந்து அரைச்சி கிரைண்ட் பண்ணிவிடும். மறுபடியும் கீழே கொட்டி மறுபடியும் இது வெளியே மேலே ஏறி அதில் போயிடும். ஓ, இந்த யூனிட்லேயும் மறுபடியும் அந்த யூனிட்டுக்கு போயிடுது. அதில் ஒரு டன் வந்து மேலே ஒரு டன்னு கீழே ஒரு டன்னு கெப்பாசிட்டி இருக்கும். அதில் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. சரி, அது வந்து மெடிசன் வந்து அதில் போட்டு மிக்சிங் பண்ணோம். உள்ளது அந்த அரைச்சியில் மிக்சிங் பண்ணோம், மெடிசன் போட்டு மிக்சிங் பண்ணோம். சரி, மிக்சிங் பண்ண உடனே மறுபடியும் இது வழியாக ஸ்க்ரூ வழியாக வெளியே போய் இப்போ இந்த இது வழியாக வெளியில் போயிடும். வெளியில் போயிடும். அந்த தண்ணி இது தான் ஃபீட் யூனிட்லேருந்து வெளியில் வரதுல வந்து அந்த ஸ்டோரில் கொட்டிக்கிட்டு கொட்டிக்கணும் சார். அதுலேருந்து கொண்டு போயிட்டு எந்தெந்த இதுக்கு எவ்வளோ தேவையாக அந்தந்த சைலேஜ் இதில் கொட்டிடுறோம். குரோயரு, லேயரு, எல்லாத்துலேயுமே. சரி, இப்போ ஒவ்வொரு தடவை அரைக்கிறப்ப நிறைய காம்பனன்ட் இருக்குல்ல, இப்போ என்னென்ன அரைப்பீங்க? மைஸ் போடுவோம் சார். மைஸு, ரைஸு, சோயா, எஸ்எஃப், ஜவார், பஜ்ரோ. சரி, இதெல்லாம் ஒட்டுக்க அரைச்சிருவீங்களா இல்லை ஒரு கலந்து போட்டுருவீங்களா? கலந்து அதுலேயும் ஒரு டன்னுக்கு வந்து இவ்வளோ இருக்குங்க சார். அந்த காம்போசிஷனில் நீங்கள் கொட்டிடுவீங்க, தானே அரைச்சி அதை வந்து அரைச்சிருங்க. அதுக்கு மேலே வேறு என்ன கலப்பீங்க அந்த இதில்? அதுக்கு மேலே வந்துட்டு கடல் கிழிஞ்சல் இருக்கு இல்லைங்க சார், கிழிஞ்சல் போடுவோம். சரி, கல் மாவு இருக்கு, கால்சிட்டு, கருவாடு, டிசிபி, சுண்ணாம்பு, இது கொஞ்சம் டிசிபி, இது அது வந்து ஒரு டன்னுக்கு வந்து இத்தனை கிலோன்னு இருக்குங்க சார். அந்த அளவுக்கு போடுவோம். ஆன்டிபயாட்டிக் போடுங்க? ஆன்டிபயாட்டிக் போடுங்க சார். அது வந்து டாக்டர் வருவாங்க, அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எவ்வளோ பொண்ணுன்னு சொல்லுவாங்க? ஆமாங்க சார். இப்போ ஒரு டன் தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? நம்ம ஓன் ஃபீடாக ரெடி பண்ணுறதுனால வந்து 1300 to 1400 வருங்க சார். ஒரு 1000 கிலோ? 1000 கிலோ. ஓகே, ஓகே. இதில் வந்து இத்தனை பர்சன்ட் ப்ரோட்டீன் என்ன காம்போசிஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? கொடுத்து நாங்கள் வந்து இதில் கொடுத்து ரெடி பண்ணிட்டு வந்து தான் சார் நாங்கள் செய்வாங்க. ஓ சரி, இது எத்தனை வருஷமாக வச்சுருக்கோங்க? இது 8 வருஷமாக இருக்குங்க சார். ஓகே, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவை? அப்போ வந்து 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்க சார். இது டோட்டல் யூனிட்டிங்க? இடம் எல்லாத்துக்குமே. சரி சரி, இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டன் அரைப்பீங்க? 10 டன் அரைக்குதுங்க சார். டெய்லி? டெய்லி. ஓகே, லேயருக்கு வந்து 6 டன்னு, இதுக்கு வந்து ஒரு 3 டன்னு. லேயருக்கு தனியாகவும் குரோயருக்கு தனியாக தனியாகவும் தனித்தனி ஃபீட் காம்போசிஷன். ஃபீடோட என்னென்ன போடுவீங்க? ஃபிஷ்ஷு, கால்சைட், கால்சைட், டிசிபி, ஃபான். டிசிபினா? டிசிபினா சுண்ணாம்பு இதுங்க சார். சரி சார, டிசிபினா டை கால்சியம் பாஸ்பேட் சார். ஓகே ஓகே, அது வந்து பாஸ்பரஸ் சோர்ஸ் அது வந்து டிஆர்பி. அது ஒரு 7 கிலோ டிஆர்பி சார். டிஆர்பி வந்து டிஆயில்டு ரைஸ் பிரான், வந்து எண்ணெய் நீக்கி அரிசி தவிடு. ஓகே, அது ஃபைபர் சோர்ஸ்க்காக பண்ணுறது. ஓகே, மனம் எனக்கு இது ஃபைபர் வேணும்ல. அது ஒரு 70 to 90 kg பண்ணுவாங்க ஒரு டன்னில்.
இப்போ ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வந்து ட்ரைடு வெஜிடபிள் ப்ரோட்டீன் சோர்ஸ்ன்னு பண்ணுறாங்க, அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸ்னு பண்ணுறாங்க. வெஜிடபிள் ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் மோஸ்ட்லி சோயா டி ஆயில் சோயா போடுவாங்க. அனிமல் ப்ரோட்டீன் சோர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஷ்ஷு போடுவாங்க. சரி, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி பாய்லர்லாம் மாதிரி மீட் அண்ட் போன் மீல் போடுவாங்க. ப்ரான் கொஞ்சம் வெரி ரேர் தான். ஃபிஷ்ஷு சோர்ஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள் சோர்ஸில் வந்து சோயாக்கு அப்புறம் கிரவுண்ட் நட் போடுறாங்க, ராப்சீட் போடுறாங்க, சன்ஃப்ளவர் போடுறாங்க. இதெல்லாம் வந்து இன்க்ளூஷனில் வந்து ஃபார்முலேஷனில் வந்து ஐஸ்டர் செல் இந்த மாதிரி கால்சியம் சோர்ஸ் வைக்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் அவங்களுக்கு ப்ரோட்டீன் எனர்ஜி சோர்ஸும் மைஸ் பண்ணுறாங்க, மைஸ் ப்ரோக்கன் ரைஸ். ஓகே, இதை ஒரு ஃபீட் மிக்ஸில் எத்தனை பர்சன்ட் ஃபீட்ல சீரியல் அதெல்லாம் சார். அதான் எனர்ஜி சோர்ஸ் சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு 550 to 600 கேஜி பண்ணுவாங்க ஒரு டனில். எனர்ஜி சோர்ஸ் ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 to 250 பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைபர் சோர்ஸ் இருக்குது, அப்புறம் கால்சியம் சோர்ஸ் இருக்குது. எல்லாம் அது தனித்தனியாக பண்ணுறாங்க. ப்ரோட்டீன் சோர்ஸும் எனர்ஜி சோர்ஸும் முக்கியம். அது ஒரு 600 kg, ஒரு 250 kg, 850 kg. குரோயருக்கு தனியாக இருக்கும், எல்லாம் இதே கொஞ்சம் முன்ன மாறுபடும் சார். அந்த ப்ரோட்டீன் எனர்ஜி ரேஷியோலாம் இருக்குது, 16%, 18%, அது பேஸ்டான அதை வச்சு பண்ணுவாங்க. சரி, அங்கே அங்கே ஃபீட் மில்ல சொன்னீங்க வெளியில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஆமாம், அப்புறம் இங்கே வச்சுருக்கீங்க அந்த கொண்டினார் இல்லைங்க சார். அந்த கொண்டினாவில் வந்து ஃபீடு லோடு பண்ணி, சரி, அது வந்து இதில் வந்து நேராக உள்ள இது வந்து பேர் சைலோ பிட்டு. சைலோ பிட்டு சார், இதுக்கு வந்து நேராக வந்துடும், இதில் கொட்டிடுவாங்க. சரி, வந்து மொபைல் டேங்கிங்னு சொல்லுவாங்க சார். சரி, அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி கொண்டு வந்து இதில் கொட்டிடுவாங்க. சரி, இதில் இருந்து நம்ம வந்து அந்த மிஷின் கொண்டு வந்து இங்கே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்குள்ளே போயிடும். அப்படியே லோட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே இது அந்த மிஷின் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு மோட்டர் ரன் பண்ணி விட்டோங்கன்னா அதில் பாருங்கள் ஒன்று வரைக்கும் டோர் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த பைப்பில் டோர் எல்லாத்துலேயுமே வந்துடும். இது எத்தனை டன் பிடிக்கும்? இது வந்து 6 ton பிடிக்கும் சார். 6 ton தீவனத்து கொண்டாந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மோட்டர் போட்டு மேலே பம்ப் பண்ணிக்கிறது. மேலே மோட்டர் இருக்குது சார். அது இந்த கீழே டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த டோர் திறந்துட்டோன்னா மெட்டீரியல் மேலே ஏறாங்க. மோட்டர் போட்டோடனே மேலே ஏறிடும். எல்லாமே கண்டினியூ போயிடும். எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த எல்லா லோடாய் லோடாய் அடுத்த அடுத்து போயிடும் சார். ஓ, ஒவ்வொரு இதாக லோட் ஆகிடும். லோட் ஏறிட்டு அப்படியே போயிடும். 1, 2, 3, 4, 8 இதுவும் போயிடும். எப்படி ஃபில் ஆகிடுச்சுன்னு நமக்கு தெரியும். அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாப் இருக்குது சார். அந்த பக்கம் ஃபில் ஆனவொன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் இதாகிடும். ஒரு 25 கோழி ஒரு பேட்சுக்கு ஒரு பிட்டுக்கு 25 கோழி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 டன் ஃபீடு தேவைப்படும். 3 ton இது ஒன்று 500 கிலோ பிடிக்குமா? 500 கிலோ பிடிக்குமா? 500 கிலோ தான் பிடிக்குது. 1, 2, 3, 4, 5, 6